அடுத்த எண்ணம் நீங்கள் செய்ததை பற்றிய ஜட்ஜ்மெண்டாக இல்லாத அளவுக்கு அங்கே டிஃபியூஸ் பண்ணுங்க, எல்லாத்தையும் டிஃபியூஸ் பண்ணுங்க. நோ ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா எந்த ஜட்ஜ்மெண்ட் நீங்க செய்யறத பத்தி பண்ணாலும் சரி, உலக விஷயத்தை பத்தி நீங்க நினைக்கிறவா இருந்தாலும் சரி, அங்க வந்து நான் வந்து வளப்படுது, நானுன்னு ஒண்ணு இல்லை. நானுன்னு தனியாக உள்ளில் ஒதுங்கி உடலுக்குள் ஒதுங்குற ஒரு மனமோ ஒரு புத்தியோ ஒரு பிறந்தவனோ கூட இல்லை. உடம்புல பிறந்தவன் கூட வந்து மனம் உற்பத்தி பண்ணி சேர்த்து சேர்த்து விடும். நான் வந்து வேகமாக ஒட்டிக்குதுங்க, அவ்வளோ ஸ்பிளிட் செகண்டில். அதாவது கண்ணிமைக்கும் நேரம்லாம் ரொம்ப ஸ்லோ, அவ்வளோ யதார்த்தமாக நான் பாவம். கொரோனாலாம் ஒன்றும் இல்லைங்க, கோடி கோடி மடங்கு கொரோனாவோட கொடிய அரக்கன் வந்து நான் எனது. மென்மையான பார்ப்பவரற்ற பார்த்தல், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பண்ண வேண்டிய அதை கூட ஒருத்தர் பார்க்கல, ஆனால் இருந்துகிட்டே இருக்கோம். இல்லை, எதையும் திருத்துவதற்கு செய்யவில்லை, எண்ணங்களை அடக்குவதற்கு செய்யவில்லை. மௌனம் வந்து நம்ம சுரூபம் தானாக சித்தித்து விடும். இது அச்சலம், நமது சுரூபம் சித்தித்து விடும். அதுக்கு மேலே அடைஞ்சிட்டேன்றது கூட வார்த்தை கூட ஜட்ஜ்மெண்ட் வேண்டாம், எது வேண்டாம், அப்படியே கீப் கோயிங். 24 மணி நேரமும் முக்கியமாக காலை எழுந்தவுடனே நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இது மேண்டேட்ரியாக பண்ணிடுங்க. மத்தியான வேலைகளில் எங்கேயாவது டைம் கிடச்சிதுன்னா, ஆஃபீஸில் வேலை பண்ணுறவங்க கூட கொஞ்சம் ஒதுங்க முடிந்தால் ஒதுங்கி, அதில் உள்ள வந்து ஒரு அந்த ஒரு பார்வை சுத்திகரிப்புனால புத்தியும் மனமும் செழுமப்படும் பாருங்கள். அப்படி இருக்கும், அனாவசியமாக நினைப்பே வராது, பேச மாட்டோம், கமெண்ட் அடிக்க மாட்டோம், ஜட்ஜ் பண்ண மாட்டோம், அரட்டை அடிக்க மாட்டோம். அரட்ட தாட்ஸ், அந்த தாட்ஸ், இந்த தாட்ஸ், எல்லா தாட்ஸும் ஓடியே போடும். அந்த ஆஸ்வாசம், அந்த நிம்மதி வந்து உண்மையான நிம்மதி. அதெல்லாம் பிறவியை கடக்கிற ஒரு பெரிய சுபிக்ஷமான இது, அற்புதம். மௌனமாக இருந்தேன், எந்த எண்ணம் எதுவும் இல்லாத மௌனமாக இல்லை. இப்போ வந்து திருப்தியாக இருக்கீங்க, நிறைவாக இருக்கீங்க, அவ்வளோ. ஓகே, ஃபேன்டாஸ்டிக். அடுத்தது எசகி, சொல்லுங்கள். எசகி என்ன வந்துட்டு தான் இருந்துச்சு, பரவாயில்ல. ஆமாம், பார்ப்பவரும் இருந்துகிட்டே இருந்தார் இல்லை. ஆமாம், அவ்வளோதான். அது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வந்து கருத்தூன்றி உங்களுடைய சொரூபம் மௌனம் அப்படின்ற ஒரு பார்வையோடு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா எண்ணத்தினுடைய வேகம் குறையும், மௌன வேகம் ஜாஸ்தியாக, மௌன பார்வை வந்து திடமுறும். நம்பி பண்ணுங்க, எங்கிட்ட சொல்கிறதுக்கு தான் நான் கேட்குறேனே தவிர நீங்களாக கூட ஃபார்ம் பண்ணிக்காதீங்க. என்ன நம்மளுக்கு நிறையா வருதே அப்படின்னு உங்களை நீங்களே நினச்சிக்காதீங்க அப்படி கூட, சரியா? அதுதான் நீங்கள் பண்ணிட்டு. ஆ, ஜானகி சீதாராமன். நமஸ்காரம் சுவாமிஜி. மௌனமா இருக்கு சுவாமிஜி. அப்புறம் நடுவு நடுவில் எண்ணங்கள் வந்தாலும் மறுபடியும் அந்த மௌனத்துக்கே வந்துடுறது. மௌனத்துக்கே போயிடுறீங்க. எண்ணங்கள்னா அந்த புத்தியும் இந்த சத்சங்கத்துல கேட்டது அதே தான், அதுதான் வந்துட்டே இருக்கு. வந்தாலும் அதையும் மறுபடியும் அப்படியே அந்த ஸ்டில்னஸ்க்கு போறது. நம்ம நம்ம சுபாவம் வந்து ஸ்டில்னஸ், நம்ம சுபாவம் வந்து மௌனம். இதில் வச்சிருக்கு நான் பாவம் கொண்ட பற்றுனால அந்த உணர்ச்சி வேகம் கொள்ளுது, எண்ணங்கள் நிறைய பெருகுது. அதை டிட்டாச் பண்ணுறதுக்கு தான் இந்த பார்வையை டிப்ளாய் பண்ணுறோம். தானாக கிராவிடேட் ஆகி அந்த சைடு அது கழண்டிக்கும். எது எண்ணம் கழண்டிக்கும், உணர்ச்சி கழண்டிக்கும், நான் பாவம் கேப்பாரற்று விழுந்துடும். அங்கே ஒரு திடமான ஒரு இருப்பு வந்து விளங்க ஆரம்பிக்கும். இருப்பும் மௌனமும் நம்மளுடைய ஸ்திதி. தைரியமாக பண்ணுங்க, பண்ணிகிட்டே இருங்க. காத்தால நைட்டு கண்டிப்பாக பண்ணுங்க, மத்தியான வேலையும் முடிஞ்சதுன்னா பண்ணுங்க. 24/7 வந்து சகஜமாக்கிக்கும். உள்ள தனித்த எந்த ஒரு நபரும் கிடையாது உடலுக்குள். ஆனால் வேலைகள்லாம் நடக்கணும், கதாபாத்திரங்கள்லாம் செய்யப்படணும். இந்த மெருகேறுதல் அது நடக்கணும் அற்புதமாக. சொல்லுங்க ஈஸ்வரமூர்த்தி. வணக்கம். ஆரம்பத்தில் கொஞ்சம் லேசாக எண்ணங்கள் வந்துடும், அதுக்கப்புறம் 2-3 தடவை தூக்க மாதிரி ஒரு ஜக்கு எழுப்பி வந்தது. அப்புறம் அப்படியே அந்த பார்த்தவங்க இருந்துட்டே இருக்கிறாங்கிறது உணர்ந்து
அது அப்படியே இருந்துட்டே இருக்கு. எண்ணங்கள்ல கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அப்படியே அந்த சைலன்ஸ்ல அப்படியே இருக்கு. கடைசி ஆகும்போது அப்படியே நல்ல சைலன்ஸ். நல்ல சைலன்ஸ் அதான் அற்புதம். நான் கேக்குற அந்த கண்ணாடி, நம்ம அந்த கண்ணாடிக்குள்ளதான் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த இது வந்துங்க பகல்லையே அப்பப்ப வந்து அப்படியே கொஞ்சம் நினைவுபடுத்த நினைவுபடுத்த பகல்லையுமே போக முடியும். ஏன்னா அந்த பெரிய நிலைக்கண்ணாடி, அந்த நிலைக்கண்ணாடிக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். அப்ப எந்த விதமான அந்த பிரிவினைக்கே இடம் இல்லை. அப்போ அந்த அந்த நான் உடலுங்கிற அந்த பிளவுபட்ட எண்ணங்கள் தான் பிரச்சனையே அப்படிங்கறது புரிஞ்சு. அந்த புரிதல் வந்தோடனே அப்படியே டக்குன்னு எல்லாம் விடுபட்டு அந்த விடுபடுறது தான் வந்து வைராக்கியம். அதாவது நான் வந்து இவர்கிட்ட இனிமே நம்ம வாழ முடியாதுன்னு அது விடுது. இவரை ஏமாத்த முடியாது, இவர் எண்ணமா நம்ம மாத்தி இவரை புரட்டிக்கிட்டு இருக்க முடியாது, இவர் உணர்ச்சியா வச்சு நம்ம வம்பு பண்ண முடியாது அப்படின்றது தான் அந்த விடுது விடுதுன்னு நீங்க சொல்ற வார்த்தை. அந்த ஞாபகம் கரெக்டா படுத்துக்கிறீங்க. பகல் வேளையில நனவு நிலையில கண்ணாடிக்குள்ள முடித்து வைக்கப்பட்ட ஒவ்வொரு உணர்ச்சி, ஒவ்வொரு இன்னும் பிறவி, உடம்பு, உயிர், ரத்த ஓட்டம் சகலமும் முடித்து வைக்கப்பட்ட எப்பேற்பட்ட பிறவியை கடத்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? எல்லா பயங்களும் அறவே விழுகின்றன. ஏன்னா எல்லா பயத்துக்கும் மூல பயம் வந்து நான் வந்து இதே சோர்ல ஓடி வந்துகிட்டு இருக்கு வேகமா, கட்டுக்கடங்காத காட்டாற்று வெள்ளமா. அது குரு சந்நிதி தடுத்தாட்கொள்ளுகின்றது. அதனால அற்புதமா பண்றீங்க, அப்படியே ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே ஸ்ரீமதி எப்படி இருக்கு? ஆனந்தம் தெரியுது முகத்திலேயே, தெரியுது அற்புதம். ஏதாவது பேசினேன்னா இது ஆன் பண்ணிக்கோங்க மைக்க, உங்களுக்கு ஆடியோ வரல எனக்கு. இப்ப பேசினேன். அசையும் எது, அசையும் எதுவும் முக்கியமா நான் பாவத்தினால் அசைக்கப்படுறோம். அது அசையும் விதம் வந்து உடம்ப பற்றிக்கிட்டு, உடம்பு உணர்ச்சி ஏதோ உணர்ச்சி இல்லாட்டி மனம் மனத்துல ஏதோ குறை நேர எதிர்பார்ப்பு அப்படின்னு எண்ணமா எண்ணமா மினுக்கு 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 மினுக்குன்னு ஏதோ ஒன்று போயிட்டே இருக்கும். அது அதெல்லாம் கூட அதுக்குள்ளெல்லாம் கூட டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி, சின்ன லைட் அடிக்கிற மாதிரி, ஒரு சிறு பொருளை ரொம்ப லைட் இல்லாத இடத்துல சின்ன பென்டாச்சை வச்சு தேடினா இப்படி தூரும். அந்த மாதிரி பார்வை நுணுக்கமா வெறுமை இருந்துகிட்டே இருக்கணும் உள்ள. அப்படி இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஐயோ நம்மளே அந்த லைட்டுன்னு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி அது உணர்த்தும். அங்க எதையுமே பார்க்க வேண்டாம், அப்படி உணர்த்திடும். அதுதான் அங்க அற்புதம் நடக்க போற மிராக்கள். நீங்கெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமா பண்ணிருக்கீங்க, நீங்க ஏற்கனவே தெரியும். சந்தோஷம் 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 சந்தோஷம். ஸ்ரீதரன் வரதராஜி ஸ்ரீதரன் அப்படியே நிக்குது. அவ்வளவுதான். தூக்கத்தினுடைய சுகத்தை மாத்திரம் திரட்டி இங்க நிக்கிறது வச்சுக்கோ. சமாதி சுகம், சகஜ சமாதி சுகம் எப்படி இருக்கும்? பகவான் ரமண மகர்ஷி நம்ம எல்லாம் வந்து சாதாரணமா இருக்கிறதே வந்து அப்படியே அது ஒரு சுக சுகதார. ஒரு நீர்வீழ்ச்சியில இதுல புத்தாளத்துல போய் அந்த சீசன்ல போய் நின்றீங்கன்னா எப்படி இருக்கும்? வெயில் காலத்துல அந்த தண்ணி விட்டு வெளில வர வேண்டாம் போல இருக்கும்ல. அந்த மாதிரி வந்து அந்த பார்வை என்ன பண்ணும், இந்த சைடு எண்ணம் இருக்காது எதுவும் இருக்காது, அப்படியே வந்து யார் நிக்கிறாங்க எப்படி நிக்கிறாங்கன்னு தெரியாதானா? தூக்கத்துடைய சுகத்தை போல பன்மடங்கு சுகம் வந்து அதனுடைய தன்மையானது ஞானமயமா வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்குத்தான் அப்படி ஓடுறாங்க காட்டுக்கும் இதுக்கும். பர்பஸ் இல்ல,
என்ன வேலை இல்ல ஒரு மாதிரி அப்படியே நிக்குது, அப்போ தூக்கம் வருது, அப்படிதாங்க இருக்கு. ஆமா, பர்பஸ் வந்து அந்த பர்பஸ் இல்லைன்றது வந்து நானுக்கு நான் கிட்ட நான் மேல பிடிச்சிட்டு இருக்கிற உணர்ச்சிகள் எண்ண ஓட்டங்கள்லாம் விழுது உங்க பார்வை கூர்மையால. அதனால நானுக்கு பர்பஸ் இல்லாம போகுது. தான் தான் ஒரே பர்பஸ். நம்ம பிறந்ததனோட பர்பஸை வந்து நம்ம நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்ம பிறந்ததோட பர்பஸ் வரதராஜி ஸ்ரீதரன்ற ஒரு நான் வந்து தனியா செழுமை யாரத்துக்கு இல்லை. அது பூரா வயலன்ஸ். அது என்ன சொன்னாலும் பிறந்தவன ஆன உடனே அது வயலன்ஸ் தான். கடவுளுக்கு எதிர்க்கதான் அது ஜிம்பிண்டு நிற்கும். ஏன்னா எப்படி வந்து ஒரு ஒரு சொல்லு ஒரு நினைப்பு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அதிகாரியா உள்ள நினைக்க வைக்கும். நானுன்னு சொல்லிட்டு நான் வந்து அதை முடிச்சுடுறேன், நான் வந்து ஆன்மஞானம் அடைஞ்சிடுறேன், அடைஞ்சிட்டேன், அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்படி இப்படிலாம் சொல்லுபவன் எவன், நினைப்பவன் எவன். ஸோ அந்த மாதிரி அடிப்படையில் இல்லாதனால நானுக்கு பர்பஸ் இல்லாம போகுதுன்றதுதான் வந்து வைராக்கியம் சித்திக்குது. கூட கூட விடுபடுது. என்ஜின் வந்து கழுது. ஆன்மாதான் உண்மையான என்ஜின். அதுக்கு அன்னியமா கம்பார்ட்மெண்ட்ஸ் இல்லை, உலகம் இல்லை. அதனாலதான் உள்ள பற்றாமல் அதை பற்றிக்கிட்டு இங்க வந்து பொய்கள் விழும். ஆனாலும் நம்ம வந்து என்ன கதாபாத்திரமோ, இந்த உடலுக்கு இந்த பிறவிக்கு என்னென்ன கதாபாத்திரங்களோ, என்னென்ன வார்த்தைகள் பேசணுமோ, என்னென்ன செயல்கள் செய்யணுமோ, ஆணாக பெண்ணாக அந்த விதமான கதாபாத்திரங்களை கொண்டவராக, அத்தனையிலையும் வந்து இது என்ன, எல்லாமுமே ஜட இயக்கங்கள். அவைகளுக்கு தனியா அர்த்தம் கிடையாது. நீங்க இப்ப வந்தது அந்த புத்தி வந்து புத்தி மயமா இயங்குவதற்கல்ல. புத்தி வந்து இப்ப உடம்பு மயமா இருக்கு. உடம்பு மயமா இருக்கிறதுனாலதான் அந்த உணர்ச்சி ஏறி எண்ண ஓட்டங்கள் நிறைய வந்து கதாபாத்திரங்கள்லாம் ப்ரூவ் பண்ண பாக்குறோம். இங்க ப்ரூவிங் கிடையாது, அதுக்குன்னு ஃபெயிலிங்கும் கிடையாது. இந்த சைடே கிடையாதுப்பா. இந்த இடத்துல நம்ம வந்து ஆன்மீகம் தேடுறதையே விட்டுட்டு கரெக்டான இடத்த போய் பாக்குறோம். அதுக்குன்னு வேலையை விடல, அந்த கதாபாத்திரங்கள நொந்துக்கல. புரியுதுங்களா? நான நொந்துக்கல, எண்ணங்களை நொந்துக்கல, உணர்ச்சிகளை நொந்துக்கல, உலகத்தை வெறுக்கல. உலகத்தை வெறுத்தீங்கன்னா அது அகந்ததானே வெறுக்க முடியும், அறியாம தானே வெறுக்க முடியும். ஸோ இல்லாததை வெறுக்கிறது கூட நம்மளுக்கு என்ன இருக்கு அதிகாரம்? ஸோ எதுக்குமே அதிகாரம் இல்லை. பற்றுவதற்கும் அதிகாரம் இல்லை, விடுவதற்கும் அதிகாரம் இல்லை, கொள்ளுவதற்கும் தள்ளுவதற்கும் அதிகாரம் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு முழுமை வந்து க்ஷண நேரத்துல வந்து சிதிச்சுக்கிட்டே இருக்கும். எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் போடாம போய்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான்.